ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங். இது வந்து நம்மளோட ஃபோர்த் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா நியூ திங்ஸ் லேர்ன் பண்ணுவோம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான ப்ராப்ளமும் கூட. கேட்டகரி என்னமோ ஈஸி தான், பட் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணுற சொல்யூஷன் எல்லாமே ஆப்டிமைஸ்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இதெல்லாம் நம்ம நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, எப்பயும் போல் நம்ம பேசிக்காக ப்ராப்ளத்தை ரீட் பண்ணுவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில், தேர் இஸ் அ ஸ்ட்ரிங் எஸ் ஆஃப் லோவர் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தட் இஸ் ரிப்பீட்டட் இன்ஃபினிட்லி மெனி டைம்ஸ் கிவன் அன் இன்டீஜர் என். ஃபைண்ட் அண்ட் பிரிண்ட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இன் த ஃபஸ்ட்டு என் லெட்டர்ஸ் ஆஃப் த இன்ஃபைனட் ஸ்ட்ரிங் அப்படி கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எஸ்என் ரெஸ்ட்ரிங்கில் ஏபிசிஏசி அதோட லிமிட் 10. ஸோ இதுதான் அதோட சப்ஸ்ட்ரிங்கு. அதில் எத்தனை ஏ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஆஃப் ஏ. ஓகே, புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியலை அப்படின்னா ஒரு 1 செகண்ட் டைம் எடுத்து இன்னொரு வாட்டி ரீட் பண்ணி பாருங்கள். நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, எஸ் ஈக்குவல் டு ஏபிசிஏசி. இதை நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே போகணும். அதுதான் போட்டிருக்காங்க, ரிப்பீட்டட் இன்ஃபினிட்லி மெனி டைம்ஸ். அது எவ்வளோ வாட்டி ரிப்பீட் ஆகும் அப்படின்ற அந்த அக்கரன்ஸை கால்குலேட் பண்ண என் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 10 அப்படின்னா 10 கேரக்டர்ஸ் வர வரைக்கும் அது ரிப்பீட் ஆகும். ஸோ இதில் எத்தனை கேரக்டர் இருக்குது? 1, 2, 3, 4, 5 கேரக்டர்ஸ். 10 கேரக்டர்ஸ் வருது அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட நியூ ஸ்ட்ரிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஏபிசிஏசி இது அப்படியே போட்டுட்டு மறுபடியும் இது ரிப்பீட் ஆகிட்டே வரணும். இந்த ஃபஸ்ட் எலமெண்ட் இங்கே ஏ, இது இங்கே பி, இது இங்கே சி, அதே மாதிரி ஏ சி. இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலமெண்ட் வந்துருச்சு. ஸோ அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்காங்க. இப்போது இந்த 10 எலமெண்ட்ஸை இருக்கிறதுல எத்தனை ஏ இருக்குதுன்னு நம்ம என்னணும். ஸோ ஏ எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 4. ஸோ அதுதான் இந்த இடத்துல 4 அப்படின்றத கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எண் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எண் 10ன்றனால நம்ம இதை போட்டிருக்கோம். இப்போ எண் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோட வேல்யூ 12 இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இங்கே ஆரம்பிக்கும், மறுபடியும் இந்த நம்பர் இங்கே வரும், அகெயின் ஏ, மறுபடியும் இந்த செகண்ட் நம்பர் இங்கே வரும் பி. அப்போ டோட்டல் 11, 12 எலமெண்ட்ஸ். ஸோ இந்த எண்ணை பொறுத்து தான் இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மாறிட்டே இருக்கும். இப்போ என்னோட வேல்யூ 12 இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன? 1, 2, 3, 4, 5. ஸோ என்னோட வேல்யூ 10 இருந்தால் ஆன்சர் 4, என்னோட வேல்யூ 12 இருந்துச்சுன்னா ஆன்சர் 5. ஸோ இந்த மாதிரி என் வேல்யூ மாற மாற ஆன்சர் மாறும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ரிங்கோட சீக்வன்ஸ் மாற மாற ஆன்சர் மாறும். எப்பயுமே இந்த ஃபிக்ஸ்டாக இந்த ஒரு ஸ்ட்ரிங் இருக்காது, ஒவ்வொரு மாட்டியும் மாறிட்டே இருக்கும். அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் நம்ம கோட் எழுதணும். கீழே வாங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங்குன்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதணும். நமக்கு என்னெல்லாம் டேட்டா கொடுக்குறாங்க அப்படின்னா எஸ், அதாவது எஸ் இந்த ஒரு ஸ்ட்ரிங்கை நமக்கு தராங்க. அதுக்கப்புறம் என், எத்தனை வாட்டி அது ரிப்பீட் ஆகுது அப்படின்றதுக்காக அந்த என். ஃபைனலாக நம்ம எதை ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஏ, அதாவது ஏ எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம சொல்லணும். நம்மளோட இன்புட் ஃபார்மேட் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிங்கோட லெட்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஸு, மேக்ஸிமம் 100 தான் இருக்கும். ஸோ இந்த ஏபிசி வந்து 100க்குள்ளே தான் இருக்கும். அப்போ அது பிரச்சனை இல்லை. இங்கே தான் நம்ம யோசிக்க வேண்டியது, இந்த எண்ணுன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 பவர் 12னா அது பில்லியன் கணக்கில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய டேட்டா கொடுத்தாங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, நம்ம கம்மியான டைமில் ஆப்டிமைஸ் பண்ணி பண்ணணும். அப்போ தான் நம்மளால் சொல்யூஷனே கொண்டு வர முடியும். அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போது சாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏபிசின்னு கொடுத்துட்டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி வரும்னு பார்ப்போம். ஸோ இதே தான், எஸ் வந்து ஏபிசி, என் வந்து 10. அப்போ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஏபிசி 1, 2, 3, இது 1, 2, 3. அப்போ ரிப்பீட் ஆனால் மறுபடியும் ஏபிசி 4, 5, 6, மறுபடியும் போடணும் ஏபிசி 7, 8, 9. இப்போ மொத்தமே நம்மளுக்கு லிமிட் என்ன? 10. அப்போ வந்து நம்ம இங்கே மறுபடியும் அதோட ஃபஸ்ட் லெட்டர் ஏ மட்டும்தான் போடணும், 10. இந்த மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இது வருது, இது வருது, இது வருது, இது வருது, இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் எத்தனை ஏ இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 4 ஏ இருக்குங்க ஆன்சர், ஆனால் 7. ஓகே, நான் தப்பாக பண்ணிட்டேன் பாருங்கள். இங்கே வந்து ஏபிஏன்னு இருக்கு, சி கிடையாது. அப்போனா சி இருக்கிறதுலலாம் நம்ம ஏ போட்டுக்கணும். ஏ ஏ ஏ
இந்த இடத்துலயே. இப்போ எத்தனை ஏ இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. இப்போ ஆன்சர் வந்து 7. இதுதான் லாஜிக். இப்போ அடுத்த இதை பாருங்களேன், சாம்பிள் இன்புட் 1 ஏ இங்கே கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. அப்பா 11 டிஜிட்டில் இருக்குது. இது என்ன நம்பர்னே எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இது அத்தனை வாட்டி இதை ரிப்பீட் பண்ணி அதில் எத்தனை ஏ இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி மறுபடியும் அதை போடணும். இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய இது நம்ம ப்ராசஸ் பண்ணணுன்ட்டு. இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ நம்ம ஆப்டிமைஸ்டாக எழுதணும். இன்னொன்று சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் சிங்கிள் கேரக்டர் தான் இருக்குது. இன்கேஸ் சிங்கிள் எலமெண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக அத்தனை தான் நம்ம பிரிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி எழுதலாம். அது ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. நம்ம இப்போ டெஸ்ட் கேஸ்லாம் பார்த்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்மளோட ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங் மெத்தட் இருக்குது. இங்கே தான் நம்ம கோட் எழுதணும். நம்ம கோட் எழுத ஆரம்பிக்கலாம். கோட் எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு பேசிக் லாஜிக் வந்து நம்ம யோசிக்கணும். அந்த லாஜிக் வச்சு தான் நம்ம எப்பயுமே கோட் எழுதுவோம். நான் எடுத்தோன்னே ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் போகாமல் பேசிக்காக திங்க் பண்ணி ஒரு சொல்யூஷன் போக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து ஓல்டு ஸ்ட்ரிங் அவங்க இன்புட்டில் கொடுத்தது. நம்ம இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்ட்ரிங்கை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ எனக்கு பேசிக்காக அப்போ வந்து ஒரு நியூ ஸ்ட்ரிங் தேவை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் ஒரு நியூ ஸ்ட்ரிங் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பேர் வந்து அடையாளத்துக்கு நியூ ஸ்ட்ரிங்னே வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு குழப்பாது. ஸோ இந்த நியூ ஸ்ட்ரிங் வந்து இனிஷியலாக எதை வச்சு தான் வருது அப்படின்னா, நம்மளுக்கு ஆல்ரெடி இன்புட்டில் கொடுத்த டேட்டா வச்சு தான் வருது. ஏன்னா இங்கே ஏபிஏன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம ஏபிஏன்னு போட போகிறோம். இங்கே என்ன வேல்யூ கொடுக்குறாங்களோ அது இங்கே போட போகிறோம் அடிஷ்னலாக. அதனால் எனக்கு இன்புட்டில் என்ன கொடுக்குறாங்களோ அதையே நான் ஃபஸ்ட்டு இங்கே போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த என்னன்ற நம்பர் எத்தனை நம்பர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதை நான் ஆட் பண்ணிட்டே போகிறேன். இப்போ 10 கொடுத்தாங்கன்னா எனக்கு நான் எக்ஸ்ட்ரா 10 ஆட் பண்ணணும். 20 கொடுத்தாங்கன்னா எனக்கு 20 ஆட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி நான் லாஜிக் எழுத போகிறேன். ஸோ இது வந்து எப்படின்னா, 10 கொடுத்தாங்க அப்படின்னா நான் ஓவராலாகவே நான் 10 தான் எழுதணும். அப்போது ஆல்ரெடி கிவ்வனில் சம் ஸ்ட்ரிங் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் அந்த நியூ ஸ்ட்ரிங்கில் ஆல்ரெடி எஸ் கொடுத்துட்டேன். அப்போ இது எஸ்ஸை டிஃபைன் பண்ணுது. எக்ஸ்ட்ராவாக இருக்க இதை மட்டும் நான் புதுசாக ஆட் பண்ணால் போதும். ஸோ இந்த எஸ்ஸோட லென்த் எவ்வளோ? 1, 2, 3, 3. அப்போ மிச்சம் நான் எத்தனை ஆட் பண்ணால் போதும்? 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ 7 ஆட் பண்ணால் போதும். அப்போ இந்த 3யையும் 7யும் ஆட் பண்ணோம் அப்படின்னா, 3யையும் 7யும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து டோட்டல் எலமெண்ட்ஸ் 10 கிடச்சிருச்சு. புரியுதா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் எழுத போகிறேன். ஒரு ஃபார் லூப் போட்டு நான் அத்தனை எலமெண்ட்ஸும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார் லூப் போட்டு நம்ம எங்கே ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இன்ட் ஐ ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு வந்து ஐ வந்து எதை விட கம்மியாக இருக்கணும்னா என்னை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இதுதான் என். ஒவ்வொரு வாட்டியும் என் மாறிட்டே இருக்கும். இந்த எக்ஸாம்பிளில் என் வந்து 10. பட் 10 வேணும் அப்படின்னா நான் 10யுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எனக்கு எவ்வளோ தெரிஞ்சால் போதும் அப்படின்னா மிச்சர் தெரிஞ்சால் போதும். மிச்சத்தை எப்படி நான் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த ஏபிசியோட லென்த்தை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணால் போதும். ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மைனஸ் போட்டு எஸ். ஸோ ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரிங் இங்கே ஆட் பண்ணிட்டோம், அதனால் எஸ் எடுத்துகிட்டு அதோட லென்த்தை மைனஸ் பண்ணுறேன். ஸோ எஸ் டாட் லென்த். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம லென்த் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா i++. அவ்வளோதான். இது எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு எவ்வளோ நம்பர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இது லூப்பாக ரன் பண்ணும். என்னன்றது என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த வேல்யூ 10. ஸோ என்னன்றது 10. இந்த எஸ் டாட் லென்த்துன்றது இதோட லென்த்து. இது வந்து 1, 2, 3 மூணு எலமெண்ட் இருக்கனால அதோட லென்த்து 3னு கேல்குலேட் ஆகும். அப்போது என் மைனஸ் எஸ் டாட் லென்த்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 10 - 3 அர்த்தம் ஈக்குவல் டு 7 எனக்கு கிடைக்கும். அப்போ இது 7 வாட்டி ஆட் ஆகும். ஸோ ஆல்ரெடி ஏபிஏ ஆட் பண்ணனால மிச்சம் இந்த 7 எலமெண்ட் எனக்கு கரெக்டாக இந்த லூப்புக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். எத்தனை வாட்டி ரன் ஆகணுன்ற அந்த லாஜிக்கை நான் இந்த லூப்பில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, இதோட இந்த ஏபிசி ஏபிஏன்றது இங்கே ஆட் ஆகிட்டே போகணும். ஸோ எத்தனை வாட்டி ஆட் ஆகணும் அப்படி, அதாவது என்ன எலமெண்ட் கரெக்டாக ஆட் ஆகணும் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டே போகணும். அப்போது அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நியூ ஸ்ட்ரிங் ஸ்டிஆர்ஐன் ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ப்ளஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நியூ ஸ்ட்ரிங் டாட் கேரக்டர் அட்
ஐ அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஸ்ட்ரிங்கோட அதோட புது எலமெண்ட் ஒன்று எதையாச்சும் ஆட் பண்ணிட்டே போகும். அதாவது எப்படின்றத நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். டெலீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஏழு வாட்டி நடக்கணுன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த லைனில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த லைனில் வெறும் எஸ் கொடுத்துருக்கோம். அப்போ இனிஷியலாக நியூ ஸ்ட்ரிங்கோட வேல்யூ வெறும் ஏபிசின்னு இருக்கும். அடுத்து இந்த லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதோட வேல்யூவோட எக்ஸ்ட்ரா நான் ஒருதான் ப்ளஸ் பண்ணுறேன். எப்படின்னா ஐன்ற பொசிஷனில் இருக்கதான் ப்ளஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஐ, ஜீரோ ஒன் டூ. ஸோ இதுதான் ஜீரோத்து பொசிஷனில் இருக்குது. அப்போ நான் ப்ளஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும் அப்படின்னா, ஏபிசி ப்ளஸ் ஐன்ற போது இந்த ஜீரோ பொசிஷனில் ஏ இருக்குது, ப்ளஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ஏபிசிஏ அப்படின்னு கிடைக்கும். செகண்ட் வாட்டி லூப் ரன் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஏபிசிஏ ப்ளஸ் செகண்ட் எலமெண்ட், ஏன்னா ஐ ஃபஸ்ட்டு ஜீரோவாக இருக்கும், நெக்ஸ்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்குறனால ஐ ஒன்றா மாறும். இப்போ ஐ ஒன்றா மாறிச்சுன்னா அந்த பி கிடைக்கும், அந்த பி இங்கே வரும். அப்போது ஏபிசி ஏபின்னு கிடைக்கும். தேர்டில் என்ன ஆகும், இது வந்து ஐ வந்து ஜீரோவாக இருக்கும்போது, இது வந்து ஐ வந்து ஒன்றா ஆகும்போது, இது வந்து ஐ வந்து டூ ஆகும்போது ஏபிசி ஏபி அகெயின் ஒரு ஏ ப்ளஸ் ஆகும். இல்லை ஏ மாற்றி போட்டிருக்கேன் பாருங்கள், ஏ பாருங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஏபிஏ அப்படின்றது தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், சிஏ வராது. ப்ளஸ் ஏ போட்டனால என்ன ஆயிரும்னா ஏபிஏ ஏபிஏன்னு வந்துடும். அதே மாதிரி ஐ த்ரீயாக இருந்துக்கும் போது என்ன, ஐ செவன் ஆகும்போது ஃபைனலாக நம்மளுக்கு இந்த ஓவரால் ஸ்ட்ரிங் கிடச்சிரும், ஏபிஏ 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 ஏ அப்படின்றத கிடச்சிரும். ஸோ இந்த லூப் ஃபுல்லாக ரன் ஆகி முடித்தோடனே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் அப்படின்னா, ஓவராலாக நம்மளுக்கு டிசையர்டு அந்த ரிப்பீட்டட் ஸ்ட்ரிங் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பாதி வேலை நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ ஓவராலாக இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் எங்கெல்லாம் ஏ இருக்கோ அந்த ஏவை தேடி நம்ம ஆட் பண்ணணும், எத்தனை ஏ இருக்குது அப்படின்ட்டு. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏ இருக்குது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் என்ன டேட்டா டைப்பில் இருக்குன்னு பார்ப்போம். லாங்கு, இதுவும் லாங்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு லாங் டேட்டா டைப்பில் ஏவை கவுண்ட் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு வேரியபிள் வச்சுக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு கவுண்ட் ஆஃப் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் ஏ எத்தனை வாட்டி இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணிட்டே போகலாம். இனிஷியலாக எனக்கு தெரியாது, அதனால நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். ஃபார் லூப்லேயே ஃபார் ஈச் லூப் இருக்குது, அதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேரக்டர் டேட்டா டைப்பில் சிஹெச்ன்ற வேரியபிள் வச்சு என்னோட நியூ ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு அக்கரன்ஸையும் நான் எடுக்க போகிறேன். இதுக்கு டாட் டூ கேரக்டர் ஐ கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இந்த லைன் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள், புரியாட்டி சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ என்ன சொல்கிறது, இது வந்து சாரி, இது வந்து ரொம்ப காமனாக இப்போலாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு நிறையா பேருக்கு நார்மல் ஃபார் லூப் தெரியும், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஈச் லூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் ஈச் லூப்பும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறையா இடத்துல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நானும் இனிமேல் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், அதனால் தெரிஞ்சுக்கோங்க. இதோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, ஃபாரு உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எந்த டைப்பு, அதாவது எந்த டேட்டா டைப்பு, அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் நேமு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதை லூப் எதை லூப் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்கு அதோட நேம், இதுதான் இவ்வளோ தான் இதோட சின்டாக்ஸு, முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட டேட்டா டைப் கேரக்டர், பிகாஸ் நம்ம வந்து ஒவ்வொரு கேரக்டராக அதில் செக் பண்ண போகிறோம், அதனால் டேரக்டர் கேரக்டர் கேரக்டர்ன்ற டேட்டா டைப் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சிஹெச்ன்றது வேரியபிள் நேம், இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணால் கொடுக்கலாம் உங்களுக்கு, நான் ஜஸ்ட் ஒரு அடையாளத்துக்கு சிஹெச் கொடுத்துருக்கேன். நியூ ஸ்ட்ரிங்குன்றது என்னது, நம்ம இந்த மொத்த இதையும் நம்ம எதில் போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த என்ன சொல்கிறது, இந்த நியூ ஸ்ட்ரிங்குன்றதுல தான் நம்மளோட மொத்த இதுவும் இருக்குது. ஸோ அதனால் அதை எடுத்து நம்ம அதில் ப்ராசஸ் பண்ண போகணும். ஸ்ட்ரிங்குன்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மொத்தமாக சேர்ந்து ஒரு இதாக கிடைக்கும். பட் எனக்கு இது வந்து ஒன்று ஒன்றா பிரிஞ்சு கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏபிசி ஏன்னு கிடைக்காமல் எனக்கு வந்து ஏ தனியாக வருதுல, பி தனியாக வருதுல, மறுபடியும் ஏ தனியாக வருதுல, அரே மாதிரி இருக்கா. ஸோ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா, டாட் டூ கேரக்டர் அரே அப்படின்ற இந்த மெத்தட் என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை அரே ஆஃப் கேரக்டர்ஸாக மாற்றிடும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஈஸியாக இந்த எலமெண்ட் தனியாக, இந்த எலமெண்ட் தனியாக, இந்த எலமெண்ட் தனியாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நான் பண்ணியிருக்கேன். அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அந்த என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்மளுக்கு வரும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு செக் பண்ண போகிறேன். நம்ம ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டெப்பில் எடுக்கிற கேரக்டர் வந்து எதா இருந்துச்சு அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் ஏயா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா கவுண்ட் வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும். ஏன்னா எத்தனை ஏ இருக்குன்றது தானே நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கவுண்ட் ஆஃப் ஏ வந்து எனக்கு வந்து ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஏ எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் அதை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார் ஈச்சில் புரியலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் ஃபார் லூப்லேயே பண்ணலாம். பேசிக்காக ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை வந்து டாட் கேரக்டர் அட் அப்படின்றதில் வச்சு நீங்கள் இந்த இந்த மாதிரி நான் அக்சஸ் பண்ணுறேன் பாருங்கள், இந்த மாதிரி அக்சஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது உங்களுக்கு புரியலை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிவிட்டு உள்ள மட்டும் இந்த இஃப் கண்டிஷன் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் புரியலைனா ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, ஏன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே. இந்த மாதிரி நம்ம கவுண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிட்டோம். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன் பண்ணணும், அவ்வளோதான். வேலை முடிஞ்சிருச்சு, நம்ம சால்வ் பண்ணிட்டோம். எதை ரிட்டர்ன் பண்ணணும், நம்மளோட ஏவோட கவுண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், அவங்க எவ்வளோ ஸ்ட்ரிங் கேட்டிருக்காங்களோ அந்த ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ணுறோம் புதுசாக. அவங்க கொடுத்த ஓல்டு ஸ்ட்ரிங்கை வச்சு புது ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் உள்ளே எத்தனை ஏ இருக்குது அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு ஃபார் லூப் தனியாக ஃபுல்லாக நடக்கும், இது ஒரு ஃபார் லூப் ஃபுல்லாக தனியாக நடக்கும். ஸோ இது ஒரு என் டைம், இது ஒரு என் டைம், கிட்டத்தட்ட என் ஸ்கொயர் டைம்ஸ் நடக்கும். இப்போ நான் கோடை ரன் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஓகே, ஏதோ ஒரு எரர் இருக்காமல், என்ன எரர், எந்த லைனில் எரர் இருக்கு, 61 எதுவும் ப்ராக்கெட், யா ஒரு கேலிப்ரேஷன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ரன் பண்ணலாம், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மிஸ்ஸிங், சாரி. ஓகே, நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இதுக்குள்ளே போட்டிருக்கோம், வெளியே போடணும். யா ரன், எஸ் பேசிகிட்டே இருக்கனால சம்டைம்ஸ் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ்லாம் விடுவேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ் போவோம். ஸோ இதை தான் நம்ம பார்த்தோம், ஏபிஏ 10 கொடுத்தா 7 அவுட் புட் வரணும், வந்துருச்சு பாசிட்டிவ். ஸோ இந்த டெஸ்ட் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில்டுன்னு வந்துருச்சு. எதனால் ஃபெயில்டு ஆயிடுச்சு அப்படின்னா டைம் லிமிட் எக்ஸிட் ஆனதுனால ஃபெயில்டு ஆயிடுச்சு. நம்ம எழுதின கோடு வந்து கரெக்டு, பட் ஆனால் அது வந்து குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே ரன் ஆகலை. ஸோ இனிமேல் நம்ம பார்க்க போகிற நிறையா ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து இந்த மாதிரிலாம் வரும். ஸோ நான் எழுதியிருக்கேன் கோடு, அது கரெக்டாக தான் எழுதியிருக்கேன், அது ஒர்க் ஆகுது. பட் ஆனால் போக போக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ வந்து உன் ப்ரோக்ராம் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே உன் ப்ரோக்ராம் ரன் ஆகணும், அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீ கோடு எழுதணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 கொடுத்துருக்காங்க, சின்ன டைம், அதாவது சின்ன நம்பர், இந்த மாதிரி 10 வாட்டி ஆட் ஆகி பண்ணுறதுனால ஈஸி ஆயிடுச்சு. இதை பாருங்களேன், இது வந்து நான் அப்போதே சொன்ன மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 கிட்டத்தட்ட 12 டிஜிட்ஸில் போயிட்டுருக்கு. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஐ வந்து 0 ஆரம்பித்து அந்த 12 டிஜிட் நம்பர் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த லூப்பில் அது வரைக்கும் ரன் ஆகி மறுபடியும் இந்த லூப்பில் அது வரைக்கும் ரன் ஆகி ஏவோட கவுண்ட் எடுக்கிறதுக்குள்ள என்ன ஆயிரும், அவ்வளோதான், டைம் ரொம்ப போயிடும். ஒரு 2 நடந்துட்டுருக்கோம் இந்த ப்ரோக்ராமே. அப்போது அவ்வளோ ஒரு சின்ன லாஜிக்கு நம்ம 2 ரன் ஆகிற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எழுதுகிற கூட ஆப்டிமைஸ்டாக எழுதணும், ஆப்டிமைஸாக எழுதுங்க அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதான் நம்ம பண்ண போகிறோம், எப்படி வந்து ஒரு சொல்யூஷனை ஆப்டிமைஸ்டாக எழுதுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னது வந்து நார்மல் சொல்யூஷன். வீடியோ இப்போ நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது, கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்கள், இதுக்கு எப்படிலாம் ஆப்டிமைஸ் சொல்யூஷன் கொண்டு வரலாம், என்ன பண்ணால் இது வந்து ஆப்டிமைஸ்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு திங்க் பண்ணிட்டு வாங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நான் என்னோடய ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷன் நான் கொடுக்க போகிறேன். அட்லீஸ்ட் கோடாக எழுத முடியலனாலும் ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு திங்க் பண்ணியாச்சு பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறது, அந்த திங்கிங் எபிலிட்டி வரும். பிகாஸ் சுத்தமாகவே உங்களால் திங்க் பண்ண முடியலை அப்படின்னா ஓன் ப்ராப்ளம்ஸ் போக போக சால்வ் பண்ணுறது கஷ்டம். வருதோ வரலையோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் போகலாம். நம்ம நார்மலாக பண்ணது கரெக்டு தான், பட் ரொம்ப அதிக டைம் எடுத்துக்குது. இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம கம்மியான டைமில் நம்ம எப்படி எடுத்து பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம எந்த இதுக்கு பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் கேஸ்க்கே பண்ணலாம். ஸோ அவங்க இனிஷியலாக கொடுத்தது எஸ் ஈக்குவல் டு ஏபிசி, என் வந்து 10. ஸோ அதோட நியூ ஸ்ட்ரிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏபிசி 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 ஏ இருக்கணும், கரெக்டா? அப்போது நம்ம நார்மலாக பண்ணது எப்படி பண்ணோன்னா, இந்த ஒவ்வொரு லெட்டராக ஆட் பண்ணி நம்ம பண்ணிட்டுருந்தோம், அது லேட் ஆகுது, எஃபிஷியண்ட்டாக இல்லை. இப்போ ஆப்டிமைஸ்ட் சொல்யூஷன் நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம், இது ஒரு ஏபிசி, இது ஒரு ஏபிசி,
இது ஒரு ஏபிசி இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். முதல் நம்ம ஏவை எப்படி எண்ணணும் அப்படின்னா, ஓவராலாக எடுத்து இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, இந்த மாதிரி நம்ம எண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் அப்படி எண்றதுனால என்ன ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. பட் டைம் வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னும் சிம்பிளிஃபைடாக பண்ணலாம். அகெயின் பாருங்கள், மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏபிசி கிடையாது, ஏபிஏ. இது நம்ம சின்ன வயசுலேருந்து ஏபிசி ஏபிசிடின்னு சொல்லி சொல்லி பழகினால அதுவே வந்துடுது. ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இனிஷியல் ஸ்ட்ரிங்கில் மட்டும் எத்தனை ஏ இருக்குதுன்னு நான் என்ன போகிறேன், கொடுத்துருக்காங்கள அதை தான் நம்ம எப்பவுமே ரிப்பீட் பண்ண போகிறோம். அப்போ இனிஷியலாக எத்தனை வாட்டி ஏ இருக்குதுன்னு நான் பார்க்க போகிறேன். இதில் வந்து 1, 2. ஸோ அப்போ இனிஷியலாக நம்மளுக்கு எத்தனை ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா 2 இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு ப்ராக்கெட்லேயும் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். இதில் 2 இருக்கும் கண்டிப்பாக, இதில் 2 இருக்கும் கண்டிப்பாக, இதில் 2 இருக்கும் கண்டிப்பாக. கடைசியாக ஒரு மிச்சம் வருதுல்ல, அதை மட்டும் நம்ம தனியாக கால்குலேட் பண்ணால் போதும். ஒவ்வொரு வாட்டியும் தனித்தனியாக கால்குலேட் பண்ண வேணாம், புரியுதா? முதல் நம்ம என்ன பண்ணோம், இதை உட்காந்து மெனக்கட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படி எண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போது அப்படி என்ன டைம் ஆகுது அப்படின்றதுனால நான் பிரிச்சுட்டேன். முதல் வாட்டி கொடுக்கறது தான் ஒவ்வொரு வாட்டியும் ரிப்பீட் ஆகுது. ஏன்னா இங்கே என்ன இருக்கோ அதுதான் இங்கே ரிப்பீட் ஆகுது, அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போ நான் இதில் கண்டுபிடிச்சாலே போதும், எல்லாத்துலேயும் நான் கண்டுபிடிச்சிடலாம். இது வந்து 2 வாட்டி வருதுன்னா அப்போ எல்லாத்துலேயும் 2, 2 வாட்டி தான் வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்குவேன். அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். இது 1 வாட்டி, 2, 3 வாட்டி. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கில் 2 ஏ கிடைக்குது அப்படின்னா, அப்போ 3 ஸ்ட்ரிங்கில் எத்தனை ஏ கிடைக்கும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அப்போ நம்ம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, மல்டிப்ளை பண்ணால் போதும். ஒரு இது 2, 1, அதாவது 1 ஸ்ட்ரிங்கில் 2 அப்படின்னா 3 ஸ்ட்ரிங்கில் எத்தனை, சிம்பிள் தான். 2 × 3 போட்டால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம், 6. மல்டிப்ளை பண்ணால் போதும், இந்த 2 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்றத மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். ஃபைனலாக நம்மளுக்கு கடைசியாக ஒரு மிச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மட்டும் நம்ம எண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஏ மிச்சம் இருக்குது. அப்போ அந்த 6 + 1 ஏ தானே இருக்குது, 1 = 7. அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 7 அவுட்புட் வந்துருச்சு. மொதல் வந்து நம்ம நிறையா 2 லூப் போட்டு ப்ராசஸ் பண்ணிருந்தோம். பட் இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவ்வளோ வந்து நம்ம பண்ண தேவையில்ல, ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டு போயிடுவோம். அதுதான் இதுக்கு இருக்க என்ன சொல்கிறது, எஃபிஷியன்ட் மெத்தட். இதே இது இப்போ இது வந்து 1000 வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி உட்காந்து 1000 வாட்டி என்ன தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு இதில் வந்து எனக்கு 2 ஏ கிடைக்குது, அப்போ 1000 இதில் எனக்கு எத்தனை ஏ கிடைக்கும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், 2 × 1000 போட்டிங்க அப்படின்னா 2000 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிடும். அப்போ ஈஸியாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே எனக்கு வந்து 2000 ஏ கிடச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் 5 நிமிஷத்தில் முடிச்சிருவீங்க. ஏன்னா 3 நம்ம என்ன இவ்வளோ நேரம் ஆகுது, 1000 இது ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா, 1000 இதில் உட்காந்து நீங்கள் இப்போ எண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப லேட் ஆகும்ல. அப்போது ஆனால் அந்த மெத்தடுக்கு பதிலாக இப்போ நம்ம புதுசாக யோசிச்ச மெத்தட் நம்ம அப்ளை பண்ணோன்னா என்ன ஆயிரும், ஒரே செகண்டில் ஒரு மல்டிப்ளை ஆப்ஷனை போட்டு சட்டுன்னு நம்ம முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ இந்த லாஜிக் புரியுதா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இது வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற டவுட் வரும். இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பிகாஸ் அவங்களே ஏபிஏன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லாஜிக் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம இங்கே ஒரு லாஜிக் போட்டோம்ல, கவுண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற லாஜிக். ஸோ இந்த கவுண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிற லாஜிக்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஈஸியாக எத்தனை ஏ வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஆனால் என்ன நிறையா பேருக்கு கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, இது 3 வாட்டி தான் ரிப்பீட் ஆகுது அப்படின்றத நீங்கள் எப்படிடா கண்டுபிடிச்ச அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அது வந்து ஈஸி தான். டோட்டல் வந்து என்ன, 10. நம்மளுக்கு n வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10. நம்மளுக்கு இனிஷியலாக கொடுத்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இனிஷியலாக கொடுத்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன, ஏபிஏ 3 லெட்டர் இருக்குது. ஸோ இனிஷியலாக கொடுத்ததோட லென்த் வந்து என்ன அப்படின்னா 3. இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகும்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ 10 உள்ளே போட்டுட்டு 3 வெளியே போட்டுடலாம். 3 × 3 வந்து என்னது, 9. ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா மிச்சம் 1. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கோஷன் சொல்லுவாங்க, இது வந்து ரிமைண்டர்னு சொல்லுவாங்க, அதாவது மேத்தமெட்டிக் கான்செப்ட்ஸில். ஸோ இன்னும் நாங்கள் நிறையா நீங்கள் எஃபிஷியண்ட்டாக பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேசிக் மேக்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தெரிஞ்சால் ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அப்போது 3 அந்த கோஷன் தான் நம்மளுக்கு எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுதுன்றதோட நம்மளோட லாஜிக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, ஒரு ஏபிஏ, இன்னொரு ஏபிஏ, இன்னொரு ஏபிஏ, 3 வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கா, கரெக்டாக நம்மளுக்கு 3 கிடச்சிருச்சு. மிச்சம் எத்தனை எலமெண்ட் இருக்குது, 7 ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போது அந்த ஒரே ஒரு 1 ரிமைண்டரை இங்கே காட்டி கொடுத்துருச்சு. அப்போது இந்த லாஜிக் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒரு எஸ் கொடுக்குறாங்களா, இதை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் கொடுப்பாங்களா, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கை
அந்த அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங்கையும் எண்ணையும் டிவைட் பண்ணிட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கோஷன் கண்டுபிடிக்கணும், ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். கோஷன்ட்டதுக்கு எத்தனை டைம் ரிப்பீட் ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க. ஸோ ரிப்பீட் ஆகுறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இனிஷியலாக அவங்க எத்தனை ஏ ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிப்பீட் இன்ட்டு இனிஷியலாக ரெண்டு ஏ இருக்கா, அப்போ ரெண்டுன்னு போட்டுக்கலாம். இது வந்து மூணு வாட்டி ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா 3 × 2 = 6 நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இது வந்து ஒரு 1000 வாட்டி ரிப்பீட் ஆச்சுன்னா 1000 × 2 இது வந்து 2000 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அந்த மாதிரி நம்ம சிம்பிளாக கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம். ரிமைண்டர் சம்டைம்ஸ் கிடைக்கும், 1 அப்படின்ற கிடைக்குது, சம்டைம்ஸ் 2 கிடைக்கும், சம்டைம்ஸ் 3 கிடைக்கும். அந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த கிடச்ச ரிமைண்டருக்கு மட்டும் நம்ம அகெயின் தனியாக என்னென்னா போதும், ஓவராலாக என்ன தேவையில்லை. சிலதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேலி ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல 10 கொடுக்காம டேரெக்டாக 9 மட்டும் கொடுத்தாங்கன்னா என்ன ஆயிரும், இப்போ 9 இங்கே போட்டிங்க அப்படின்னா இங்கே 3 இங்கே 3 இங்கே போட்டு 9 ரிமைண்டர் 0. ஸோ ரிமைண்டர் 0 வந்துருச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே பண்ண தேவையில்லை. ரிமைண்டர் ஏதாவது வேல்யூ வந்தால் மட்டும் நம்ம பண்ணணும். ஸோ இந்த எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வச்சாச்சு. இப்போ நம்ம லாஜிக்கே ஓவராலாக ஃபுல்லாக திங்க் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ புதுசாக கண்டுபிடிச்ச இந்த லாஜிக்கு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கோட் எழுத போகிறோம். இப்போ நான் லாஜிக் ஓரளவுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன், அட்லீஸ்ட் இந்த லாஜிக்கை வச்சாச்சு உங்களால் ஓன் கோடு எழுத முடியுதா அப்படின்றத பாருங்கள். மோஸ்ட்லி எழுதிட்டீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், பிகாஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டோம். எழுத முடியல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, நம்ம இப்போ இங்கே எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் இப்போது டெலீட் பண்ணிடுறேன். ஸோ இது இங்கே இருக்கா கேலிபிரேஷன்ஸ், ஃபஸ்ட்லேருந்து பியூராக நம்ம எழுத போகிறோம். இப்போ நம்ம வந்து நார்மல் மெத்தட் எழுதிட்டோம், ரொம்ப எஃபிஷியண்ட்டாக கேட்டனால நம்ம புதுசாக இன்னொரு சொல்யூஷன் திங்க் பண்ணி அதோட ஆன்சரை நம்ம இந்த இடத்துல போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா, ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்து கண்டுபிடிக்கணும். ஸோ நான் அப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை நான் கண்டுபிடிக்கணும். அதனால நான் வந்து எஸ்டிஆர் லென்த் அப்படின்னு ஒரு பேர் வேரியபிள் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அதோட லென்த் இங்கே போட போகிறேன். லென்த் கண்டுபிடிக்கணும்னா எஸ் டாட் நம்ம வந்து லென்த்து கொடுத்தா போதும், ஜிடிஹெச். ஸோ இது என்ன பண்ணிடும் அப்படின்னா நம்மளுக்கு லென்த்தை கண்டுபிடிச்சிடும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோஷன் ரிமைண்டர் கண்டுபிடிக்கணும். அப்போ அதுக்கு நம்மளுக்கு ரெண்டு வேரியபிள் வேணும். இதில் எல்லாமே லாங் யூஸ் பண்ணியிருக்கனால நான் லாங் கொடுக்குறேன், பிகாஸ் பெரிய பெரிய வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஸ்டோர் பண்ணணும்ல. ஸோ இனிஷியலாக கோஷன் நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா, தெரியாது, ஜீரோன்னு வச்சுக்கலாம். ரிமைண்டர் நம்மளுக்கு ஏதாச்சும் தெரியுமா, தெரியாது, ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஓகே, நம்மளுக்கு வேற என்ன தேவை, கோஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கோஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, என்ன வந்து டிவைட் பண்ணால் நம்ம கண்டுபிடிக்கலாம். என் டிவைடட் பை எஸ்டிஆர் எல்இஎன்ஜிடிஹெச் இங்கே பாருங்கள், லென்த்தை மட்டும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நீங்கள் நார்மல் ஸ்லாஷ் சிம்பிள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு கோஷன் கிடைக்கும். இதே இதை காப்பி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, க்யூக்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் அப்படின்னா ஆர் போட்டுட்டு இந்த இடத்துல பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். இதுதான் நம்ம ப்ரோக்ராமிங் அப்புறம் கால்குலேட்டர் எல்லாத்துலேயுமே இதுதான் லாஜிக், இதை மறந்துடாதீங்க. பர்சன்டேஜ் போட்டால் அதாவது நார்மல் ஸ்லாஷ் போட்டோம் அப்படின்னா எனக்கு கோஷன் கிடைக்கும், பர்சன்டேஜ் போட்டேன் அப்படின்னா எனக்கு ரிமைண்டர் கிடைக்கும். நீங்கள் வேணால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஆரோட வேல்யூ வந்து நான் மேட்ச் பண்ண போகிறேன். அதாவது ஆருக்கு வந்து சம்டைம்ஸ் ஜீரோவாக இருக்கலாம், சம்டைம்ஸ் வேல்யூ இருக்கலாம். ஸோ ஜீரோவாக இருந்தால் நான் எதுவுமே பண்ண தேவையில்லை, ஆருக்கு வந்து வேல்யூ இருந்தால் நான் ஏதாச்சும் பண்ணணும். அப்போது அதுக்கு நான் ஏதாச்சும் கண்டிஷன் வச்சு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு வேரியபிள் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஆர், அதுக்கப்புறம் ஆர் வேல்யூ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன், ஆர் வேல்யூ அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆர் வேல்யூ வந்து ஜீரோவாக இருக்கா இல்லையான்றதை நம்ம இங்கே செக் பண்ணணும். எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, டெர்னரி ஆப்ரேட்டர் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஆரோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா எதுவுமே பண்ண தேவையில்லை, அதை நீங்கள் வந்து ஜீரோவாகவே வச்சுக்கலாம். இன்கேஸ் ஆரோட வேல்யூ ஜீரோவை தவிர வேறு எது இருந்தாலும் அதுக்கு நீ வந்து ஆரே நீ வச்சுக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப பேசிக்ஸாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லாட்டி ஒரு வாட்டி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ டெர்னரி ஆப்ரேஷன்னா என்ன, ஒன்றும் இல்லை, ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது நடக்கும், அந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இருக்கிறது நடக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா ஆரோட வேல்யூ ஜீரோவா அப்படின்னு செக் பண்ணுறேன். இன்கேஸ் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் ஜீரோனே வச்சுக்கிறேன்.
ஜீரோவா இல்லை அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்கிறது ஆர் அப்படின்றத வைக்கிறேன். ஸோ எதில் வைக்க போகிறேன் அப்படின்னா புதுசாக ஆரோட வேல்யூவில் வைக்க போகிறேன். ஸோ இந்த ஆரோட வேல்யூவில் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா ஜீரோ என்ன சொல்கிறது வேல்யூவாக நம்பராக ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பர் இங்கே அதுக்காக நான் மாத்துறேன் என்னவா இருக்குது அப்படின்றதுக்காக நான் பார்க்குறேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த நம்பரை பாஸ் பண்ணோம்ல அந்த அந்த ஒரு கண்டிஷனுக்காக அது என்ன வேல்யூவாக இருக்குது அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த மல்டிப்ளை ஆப்ரேஷன் தான் பண்ணணும். ஸோ நம்ம அப்போ அதை மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கவுண்ட் ஆஃபியே தேவைப்படும். அதனால் நான் அதுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். எப்படி வச்சுக்கலாம்னா லாங்லேயே வச்சுக்கலாம் பிகாஸ் பெரிய நம்பராக கூட வரலாம் அந்த கவுண்ட் ஆஃபியே. COUNT கவுண்ட் ஆஃப் ஏ அது இனிஷியலாக எவ்வளோ ஏ இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது அதனால நான் ஜீரோன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அஃபீஷியலாக அதோட கவுண்ட்டை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி கவுண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ரிப்பீட்டிங் கேரக்டர்ஸை தான் கியூவால் கண்டுபிடிக்கிறோம். அப்போ கியூ இன்டு ஒரு பர்டிகுலர் இனிஷியலாக கொடுத்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை எனக்கு வந்து ஏ கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்றதுக்கு. அப்போது அதுக்கு நான் ஃபுல் லாஜிக் இங்கே எழுதலாம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மெத்தட் தனியாக க்ரியேட் பண்ணிட்டு அதை இங்கே பாஸ் பண்ண போகிறேன். எப்படி என்ன மாதிரி மெத்தட் க்ரியேட் பண்ணலாம்னா கெட் ஏ கவுண்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். எதில் நான் கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா இனிஷியலாக அவங்க கொடுத்த எஸ்ஸில் நான் கண்டுபிடிக்க போகிறேன். எஸ் கமா நெக்ஸ்ட்டு வந்து இதோட லென்த் வந்து நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை நான் இங்கே பாஸ் பண்ண போகிறேன். strlengthh அப்போது அந்த லென்த் வரைக்கும் அது கண்டுபிடிக்கும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னலாக நம்ம எதை ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம இது மூணு நம்ம பார்த்தோமா இதை மூணு பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் இது மூணையும் பார்த்தோம். இன்கேஸ் ரிமைண்டர் வந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணணும். ஜீரோவாக இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளஸ் ரிமைண்டரை ஆட் பண்ணும். ரிமைண்டர் ஆட் பண்ணும் மீன்ஸ் ரிமைண்டர் ஒன்றுன்னு வந்தால் நான் ஒன்று ஆட் பண்ணக்கூடாது அந்த ரிமைண்டரில் வர ஏவோட கவுண்ட் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஏ வந்தனால நம்ம ஏ ஆட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஏ வராமல் பி வந்துச்சுன்னா நம்ம அதை ஆட் பண்ணுமா பண்ணக்கூடாது. அப்போ நான் வந்து டைரெக்டாக இந்த மாதிரி ப்ளஸ் ஆர் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா அது தப்பு. நான் என்ன போடணும் அப்படின்னா அந்த ரிமைண்டரில் வர நம்பர் ஆஃப் ஏவோட கவுண்ட் ஆட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னா அகெயின் ஜஸ்ட் இந்த கெட் கவுண்ட் அப்படின்ற மெத்தடையே நம்ம இங்கேயும் கால் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எஸ் கமா ஓவரால் லென்த்தை பாஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எஸ் கமா நம்ம அந்த ஆர்க்குன்னு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம்ல ஸோ அதை நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன லாஜிக் அப்படின்றத நான் அகெயின் இப்போ சைடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். என்ன லாஜிக் மீன்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி புரிஞ்சிருக்கா ஏபிஏ 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 ஏ ஸோ 1, 2, 3 ஸோ இது வந்து கோஷன்ட் இது வந்து ரிமைண்டர். இப்போ வந்து கோஷன்ட்டுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா 1, 2, 3 அப்போ 3 × நம்பர் ஆஃப் ஏவோட கவுண்ட்டை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணால் இது கிடச்சிரும். ப்ளஸ் ரிமைண்டருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைண்டரில் என்ன எலமெண்ட் இருக்கோ அந்த எலமெண்ட்டில் உள்ள ஏ வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுவும் எத்தனை என்ன சொல்கிறது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கோ அதுக்கு மட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதெல்லாம் வந்து ஏவோட வேல்யூ 1 நீங்கள் அசைன் ஆகிருக்கும் அப்போ ஃபஸ்ட்டு மட்டும் ஏ வேல்யூ இருக்கான்னு பார்ப்போம். சம் கேஸ் இந்த இதில் 10 பதிலாக இன்கேஸ் 11 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது எப்படி புரிஞ்சிருக்கும் அப்படின்னா இந்த இடத்துல ஏபின்னு புரிஞ்சிருக்கும். அப்போ ஜஸ்ட் இது ஏபியில் மட்டும் என்ன இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி பார்க்குறக்காக நம்ம இந்த இதை அப்ளை பண்ணுறோம் செமிகோலன் வச்சுக்கலாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஓவராலாக இதோட லாஜிக் முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக அதை கண்டுபிடிச்சோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஏவோட கவுண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும் கவுண்ட் ஆஃப் ஏ. இவ்வளோ தான் நம்மளோட மொத்த கோடே. இப்போ நம்ம ஏவோட கவுண்ட்டுக்கு மட்டும் லாஜிக் எழுதணும். நம்ம ஏவோட கவுண்ட்டுக்கு தான் ஆல்ரெடி லாஜிக் எழுதணும்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடியே நம்ம எழுதணும்ல அதே லாஜிக்கு தான் இங்கேயும் எழுத போகிறோம். ஸோ அப்போ நான் வந்து ஒரு மெத்தட் மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட் பேர் என்ன வச்சுக்கலாம் நம்ம அங்கேயே பேர் கொடுத்துருக்கோமோ கெட்ட கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உள்ளே வந்து எந்த மாதிரி டேட்டா வருது அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு லாங்கு. அப்போ வந்து இந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம் எஸ்டிஆர்ஐஎன்ஜி ஸ்ட்ரிங்கு எஸ் அதுக்கப்புறம்
ஒரு லாங் டேட்டா வருது. ஸோ லாங்கு சம் நம்பர் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஷார்ட் ஃபார்மாக என்னன்னு கூட வச்சுக்கலாம். இந்த டேட்டா வாங்கி நம்ம உள்ளே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கவுண்ட்டை மட்டும் தான் செக் பண்ண போகிறோம். கவுண்ட்டை செக் பண்ணுறதுக்கு இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு ஒரு வேரியபிள், அதுக்கப்புறம் நம்ம அப்போதை யூஸ் பண்ண மாதிரி அந்த ஃபார் லீச்சே யூஸ் பண்ணலாம். கேரக்டர் சிஹெச் எதில் நம்ம கவுண்ட்டை செக் பண்ண போகிறோம்னா எஸ்ஸில், எஸ் டாட் டூ கேரக்டர் அரே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபார் ஈச் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எண்ணுன்றதே தேவைப்படாது. ஃபார் ஈச் யூஸ் பண்ணாட்டி உங்களுக்கு அந்த எண்ணுன்றது தேவைப்படும். பட் இந்த எண் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் வேரி ஆகும். அப்போது இதுக்கு வந்து நம்ம இந்த கவுண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த எண்ணோட வேல்யூ வந்து லைக் என்ன சொல்கிறது, ஒரிஜினல் ஸ்ட்ரென் ஸ்ட்ரிங் லென்த்தோட இது மூணுன்னா மூணுன்னு வரும், அஞ்சுனா அஞ்சுன்னு வரும். அப்போ அந்த மாதிரி வேரி ஆகும். இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரிமைண்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ரிமைண்டர் ஒன் கிடச்சா நம்ம ஒன் வரைக்கும் பார்க்கணும், ரிமைண்டர் டூ கிடச்சா நம்ம டூ வரைக்கும் பார்க்கணும். அப்போது ஃபார் ஈச் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அது வேலைக்கு ஆகாது, தப்பான ஆன்சர் வரும். அப்போ இந்த இடத்துல நம்ம ஃபார் ஈச் யூஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம இந்த இடத்துல நார்மல் ஃபார் லூப் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே வந்து நான் என்ன பண்ணிடணும் அப்படின்னா, நான் என்ன டேட்டா வந்து இங்கே வாங்குகிறேன் அப்படின்னா அந்த டேட்டாவை தான் இங்கே பாஸ் பண்ணணும். என்ன இப்போது இந்த இதை பாஸ் பண்ணனா இதோட எண் இங்கே வேல்யூவாக வரும், இந்த ரிமைண்டரை பாஸ் பண்ணனா அந்த ரிமைண்டரை கெட் பண்ணி அது இங்கே வரும். அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் எதை பாஸ் பண்ணுறனோ அதுக்கேற்ற மாதிரி இது நடக்கும். ஸோ தட் ஒன்றும் இஷ்யூ இருக்காது. உள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஜஸ்ட்டு செக் பண்ண தான் போகிறோம். இஃப் கண்டிஷன் போட்டு இந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள கேரக்டர் அட் ஐ வந்து எதுக்கு ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏக்கு ஈக்குவலாக பார்க்க போகிறோம். ஏக்கு அது ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கவுண்ட் வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ் ஆகணும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஸோ என்ன ஆகும்னா ப்ளஸ் ப்ளஸ் ஆகும், ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சு. அப்போது இது ரிட்டர்ன் ஆகாது. ரிட்டர்ன் ஆகணும் மீன்ஸ் இப்போ இதை லாங்னு போட்டு நம்ம இங்கே என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன் கவுண்ட். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம என்ன டேட்டா கொடுக்குறோமோ அந்த டேட்டாவில் உள்ள இனிஷியல் கவுண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே அமிச்சிடும், அடுத்த ரிமைண்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த கவுண்ட்டை கண்டுபிடிச்சி இங்கே அமிச்சிடும். அதை வச்சு குவோஷன்ட் அதாவது ஃபுல்லாக கண்டுபிடிக்காமல் இந்த மாதிரி எத்தனை அக்கரன்ஸ் இருக்கோ அதோட அந்த மல்டிப்ளை பண்ணிப்பாங்க, ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்கோ அதோட ப்ளஸ் பண்ணிப்பாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு கால்குலேட் ஆயிடும். ரன் பண்ணி பார்ப்போம், இனி மிஸ்டேக் விட்டுருக்கேன்னா என்னன்னு தெரில, பார்ப்போம். இருங்க, ஓகே, cannot find symbol ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கவுண்ட் ஆஃப் ஏ இங்கே பாருங்கள், சி கேப்ஸில் போட்டு வச்சுருக்கேன். யா, இந்த மாதிரி கே சென்சிட்டிவ் அதனால் எல்லாமே கரெக்டாக போடணும். எஸ், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது சக்ஸஸ் ஆயிடுச்சு, செகண்ட் இதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. மொதல் வந்து நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த டைம் அவுட் இஷ்யூ ஃபெயில்டு, நீ அதிக டைம் எடுத்துக்கிற அப்படின்னு வந்துச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியான டயத்துலேயே நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்படி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சிம்பிள் சொல்லி ஒரு ப்ராப்ளத்துக்கு கிட்டத்தட்ட மோர் தென் ஒன் சொல்யூஷன் கண்டிப்பாக கொண்டு வர முடியும். நம்ம நார்மல் சொல்யூஷன் பண்ணுவோம், பட் போக போக இந்த மாதிரி ரொம்ப திங்க் பண்ணி ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும். பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேலே, ஒரு கோடியா ஒரு பில்லியனுக்கு மேலே நீங்கள் டேட்டா கொடுத்தாலுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வேகமாக ப்ராசஸ் பண்ணி டக்குன்னே கண்டுபிடிச்சிருச்சு. புரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ நான் சப்மிட் கோட் கொடுக்குறேன். நிறையா டெஸ்ட் கேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு, பார்ப்போம். எல்லா டெஸ்ட் கேஸுமே பாஸ் ஆகிடுச்சு, சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த வீடியோ நார்மல் வீடியோவோட கொஞ்சம் என்ன சொல்கிறது லென்த்தியாக தான் இருக்குது கண்டினியூ. பட் கொஞ்சம் புது கான்செப்ட் உங்களுக்கு டீச் பண்ணணும். இந்த மாதிரி நார்மல் கோடுனா என்ன, ஆப்டிமைஸ் கோடுனா என்ன, வித்தியாசம் காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் கொஞ்சம் லென்த்தியாக எடுத்திருக்கேன். அடுத்து போக போக உங்களுக்கு வேகமாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஐ ஹோப் கொஞ்சமாச்சும் ஏதாச்சும் உங்களுக்கு லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அதை நீங்கள் பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் ப்ரோக்ராமிங் வீடியோஸோடு உங்களை நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.